மருத்துவ மதிப்பீட்டு முகாம் சிறப்பாக நடைபெற உள்ளது. நிகழ்ச்சிக்கு நம்மிடையே செய்யப்படுகிறது. மைய உரிய முன்னாள் பாபநாசம் ஒன்றிய பெருந்தலைவர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அந்த திட்டத்தெல்லாம் செயல்படுத்தி வருகிறார்கள். குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அவர்களுக்கு முதல் முன்னுரிமை வழங்கப்பட்டு மருத்துவர்கள் வந்து அவங்களுடைய மாற்று சாவியை கண்டறிந்து அங்கேயே உங்களுக்கு அடையாளத்தை வழங்கப்படுகிறது. நீங்க ட்ரெயின்ல போனா உங்களுக்கு அவருடைய தாயோ தகப்பனோ கூட போறதுக்கு சலுகை இருக்கு. உதவிகளையும் மாற்றுத்திறனாளிக்கு வேண்டிய அனைத்து திட்டங்களையும் உதவிகளையும் செய்வதற்கு இங்கு அனைத்து அதிகாரி பெருமக்களும் மற்றும் உயர் அதிகாரிகளும் அந்த துறையை திருவண்ணாமலை கண்ணாடி தண்ணி போயிட்டு இருக்கு. இன்னும் அதிக தண்ணீர் ஒன்று எதிர்பார்ப்பு தண்ணீர் எதிர்பார்ப்பு அடிப்படையில் பொதுப்பணித்துறையும் வருவாய்த்துறையும் மாவட்ட நிர்வாகம் இரவு பகலாக அதற்கு தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு பணிகளை மேற்கொண்டு கையிலே மணல் முட்டைகளை தயாராக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்காவது தண்ணீர் உடப்பு ஏற்பட்டால் உடனே அடைப்பதற்கு. அதோடு மட்டுமில்லாமல் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இன்றைக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை சென்னையிலிருந்து அனுப்பி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் காவிரி டெல்டா மாவட்டம் குறிப்பாக காவிரி டெல்டா மாவட்டத்திற்கு ஒருங்கிணைப்பாளராக கண்காணிப்பாளராக ஒவ்வொரு அதிகாரி உயர் ஐஏஎஸ் அதிகாரியை அனுப்பியிருக்கிறார்கள். இன்றைக்கு கூட சென்னையிலே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இன்றைக்கு வெள்ளத்தடுப்பு சம்பந்தமாக ஒரு உயர்மட்ட குழு காவிரி டெல்டா உயர் அதிகாரிகள் அனைத்து பேரையும் கூப்பிட்டு ஒரு ஆலோசனை கொண்டு அவசர கூட்டத்தை இங்கே சென்னையில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போ தற்போதைக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு ஏதாவது ஏற்படாத ஏற்படுமா என்பதை எதிர்பார்த்து ஏற்படாத வகையில் தடுப்பதற்கு அனைத்து திட்டங்களையும் பொதுப்பணித்துறையும் வருவாய்த்துறையும் மாவட்ட நிர்வாகமும் அனைத்து துறையும் மாவட்ட ஆட்சித்தலைவரோடு இரவு பகல் படாது காவல்துறையும் சேர்ந்து ரோந்து பணியில் சென்று இன்று நடவடிக்கை எடுத்து வருகிறது. பொதுமக்களுக்கும் கரையோரமாக குடியிருக்கிற பொதுமக்களுக்கும் அறிவுரை வழங்கப்பட்டு அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருகிறது. தக்கை போர்க்கால அடிப்படையில் பாதுகாப்பு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். முகாம்